என்னோட தங்கச்சி மாதிரி யாராலையும் கயனில களை பறிக்க முடியாதுங்க. சித்தி வீட்டு கயனில நெல் பயிர் நட்டிருக்காங்க, அதனால களை பறிக்க வந்திருக்காங்க ஆளுங்க. கூலிங் கிளாஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெயில் என்னமோ அன்னைக்கு கம்மி தான், ஆனா இவங்க கொடுக்குற பந்தா இருக்கு. எப்பா சரி அதை விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். கொண்டு வந்த சாப்பாடை கம்மனு வச்சுட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான் என் பாப்பா. எந்திரிடி முதல்ல, ஆளுங்க எல்லாம் இன்னும் பசியோடவே இருக்காங்க, முதல்ல போய் அவங்களை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுற வேலை பாரு, போ 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 அப்படின்னு சொல்லி திட்டி அமிச்சம் பாருங்க. அவ மனசுக்குள்ளே என்னை திட்டுறேன் நினைச்சுக்கிட்டு வெளியே திட்டிக்கிட்டு போறா, அதுவும் எனக்கு கேட்டும் கேட்காத மாதிரி நான் இருக்கேனா பாருங்களேன். சரி ஆளுங்கெல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டுட்டு நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு போட்டோ எடுத்துருக்காங்க என் சித்தி என் பாப்பாவும். இன்னும் பாதி கைனி களை பறிக்காம இருக்கு, வந்து போட்டோ எடுத்துக்கிறீங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டேன். இப்பதாங்க ட்விஸ்ட், என் பாப்பாக்கு களை பறிக்க தெரியாது, சரியான தத்தின்னு நினைச்சா களை பறிக்கிற மிஷினுக்கே டஃப் கொடுப்பா போல. அம்மா வேகம் களை பறிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல மொத்த கயனையும் களை பறிச்சுட்டா. அப்பதாங்க ஒண்ணு புரிஞ்சது, யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் குறைச்சி எடை போட்டுற கூடாது. யாரு செட்டிங்கா?